எல்லோரும் எழுத்தாளர்களாக நிறைந்திருக்கிற அவையில் எல்போர்டாக வந்து நிற்கிற பயம் எனக்கு இருக்கிறது. ஏற்கனவே வண்டி ஒரு மணி நேரம் தாமதமாக போயிட்டுருக்கு. தொடர் கார்த்தியை சொல்லும்போது எனக்கு 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இல்லை, நேற்று. இன்றைக்கி அவ்வளோ நேரம் பேசக்கூடாது என்பது தான் இந்த அவையில் இலக்கியத்திற்கு செய்யும் சேவை என்று கருதுகிறேன். அதனால் நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசிட்டு மிச்சம் இருக்கிற என்னுடைய நேரத்தை தோழன் தல பாவலனுக்கு அளிக்கிறேன். கோயம்புத்தூர் தாண்டி மேட்டுப்பாளையம், குன்னூர், அதுக்கு மேலே ஒத்தக்கல் மந்து அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அது வந்து ஒரு 1800கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள் இருக்கின்ற ஒரு கிராமம் அது. அப்போ இங்கே வந்து சென்னையில் ஒரு கவர்னர் வர்றார், பிரிட்டிஷ் கவர்னர். அவருக்கு இங்கே வந்து வெயில் தாங்கலை. அப்போ அவருக்கு அந்த பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் இருப்பது போன்ற ஒரு தட்பவெப்ப நிலை இருக்கக்கூடிய ஒரு ஊர் வேணும். அங்கே வந்து அவருக்கு ஒரு பங்களா கட்டி தங்க வைக்கணும் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. கடைசியில் அதற்கு ஏதுவான இடமாக ஒத்தக்கல் மந்து அமைந்திருக்கிறது. அப்போ இங்கிருந்து அதிகாரிகள், மொழிபெயர்ப்பாளர்கள், எல்லா அல்லக்கைகள், பூஜாக்கள் எல்லோரும் போகிறாங்க ஒத்தக்கல் மந்துக்கு. அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மலைவாழ் மக்களினுடைய தலைவரை பார்க்கிறார்கள். பார்த்து, ஐயா வணக்கம், வணக்கம் சொல்லுங்கள், இங்கே நாங்கள் ஒரு கட்டடம் கட்டணும். நீங்கள் எதுக்கு இங்கே கட்டணம் கட்டணும்? இல்லை, துறை வந்திருக்காரு, துறைக்கு கட்டணம் கட்டணும். யார் இந்த துறை? அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்னர். பிரிட்டிஷ்ங்கிறது என்ன? இப்படியே விளக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து புரியல, இல்லை நீங்கள் முடியாது, எங்கள் ஊரில் வந்து எதுக்கு வெளியாது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, மறுக்கக்கூடாது, இது ஒரு பெரிய மனுஷன், கட்டணம் கட்டியே தீரணும். பெரிய மனுஷன்னா இவர்கிட்ட எத்தனை எருமை இருக்கும், எத்தனை எரும மாடு இருக்குது அப்படின்னார். நண்பர்களே, அந்த ஆதி குடியினருக்கு செல்வம் என்பதும் சொத்து என்பதும் எருமை. இப்போ அவர் கேட்குறாரு, பெரிய மனுஷன்னா எத்தனை எருமை இருக்குது அப்படின்னு. இல்லை, அவர்கிட்ட எருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எருமை இல்லைன்னா அப்புறம் என்ன அவர் பெரிய மனுஷன் அப்படின்னா. இல்லை, அவர் வந்து பிரிட்டிஷ் மகாராணியினுடைய தூதுவராக வந்திருக்காரு, ராணி அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, ராணி அனுப்புனாங்களா? ராணிக்கிட்ட எத்தனை எருமை இருக்கும்? ராணிகிட்டையும் ஒரு எருமையும் கிடையாது. எருமை இல்லாதவங்க எப்படிங்க ராணியாக இருக்க முடியும் அப்படின்னு. கடைசியில் அவர்கள் விவாதித்து அவருக்கு புரிகிற மாதிரி, இல்லை, ராணிக்கிட்ட இருக்கிற காசுக்கு 100,000 எருமை வாங்கலாம் அப்படின்னு. 100,000 எருமை வாங்குற அளவுக்கு காசு இருக்கா? அப்போ அவங்க ராணி தான் அப்படின்னு அந்த இடத்துல கட்டடம் கட்ட கொடுத்ததாக ஒரு வரலாறு. ஒத்தக்கல் வந்து உதகமண்டலமாகி ஊட்டியாகி மாறிவிட்டது. அந்த மாதிரி நான் கவிதை எழுதுகிறேன், நான் கதை எழுதுகிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் கேட்குற முதல் கேள்வி, எவ்வளோ காசு வரும்? கவிதை என்பதும் எழுத்து என்பதும் கதை என்பதும் காசால் தான் நடத்தப்படுகிறது. நண்பர்களே, ஒரு எழுத்தாளன் விழா நடத்துவதும் எழுத்தாளர்கள் ஒரு அமைப்பை நடத்துவதும் அதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. இங்கே இருக்கிற பாதி எழுத்தாளர்கள் அப்படியான ஒரு அமைப்பை நடத்தி அதில் கடன்பட்டு எல்லாம் செஞ்சு தான் வந்திருப்பாங்க. ஆனால் தன்னை தங்களை எழுத்தாளர்களாக நிறுவிக்கொள்ளாத, அறிவித்து கொள்ளாத, அதை செய்யாத தம்பி அருணும் தம்பி கார்த்தியும் இவ்வளவு பெரிய அமைப்பை நடத்துவது என்பது மிகப்பெரிய இலக்கிய சேவை என்பதை இந்த அவை குறித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இதில் ஒரு லாபமும் இல்லை. தம்பி அருணை நான் 8 வருடங்களில் கிட்டத்தட்ட பல்லாண்டுகளாக அறிவேன். இங்கே இன்னொரு உண்மையும் சொல்லி ஆகணும். ஒருவேளை கவிதா பாரதி ஆகிய நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்ற நிலைமை வந்தால் அதற்கான காரணம் அருண்தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் வந்தார் 2005 நினைக்கிறேன், இல்லை 2015. அப்போது மிஸ்கின் அவர்களுடைய உதவியாளர் வடிவேல் என்கிற ஒரு நண்பர் ஒரு கள்ளப்படம் என்கிற திரைப்படம் எடுக்கப் போவதாகவும் அதில் நடிப்பதற்கு என்னை கேட்ட அருணும் திலீபனும் வந்தார்கள்.
ஃபோனில் பேசினாங்க, இல்லை வேண்டாங்க விடுங்க ஏங்க நான் நல்லா இருக்கேன் என்னை கொண்டு போய் சிக்க வைக்காதீங்க நான் வரல என்ன. அவர்கள் என் வீடு தேடி வந்து இப்படி இல்லை நீங்கள் நடிக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து டைரக்டர் இந்த வேலையை கொடுத்துருக்காரு உங்களை நடிக்கிறது கூட்டிகிட்டு வர்றதுன்னு. எங்ககிட்ட சொல்கிற அதே வார்த்தையை நீங்கள் எங்கள் டைரக்டரை பார்த்து சொல்லிடுங்க நடிக்கலைங்கிறத சொல்லிடுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கொடுங்க எதுக்குன்னு வேண்டான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் வரணும். எப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க, நடிக்க வச்சாங்க. அதிலிருந்து தொடங்கி திரைப்பயணம் நல்லா போயிட்டுருக்கு தம்பி, வியாபாரம் நல்லா நடக்குது. திருப்பதி பாலாஜிக்கு சில பேர் வந்து உண்டிகளில் அந்த பங்களிப்பு பங்குதாரராக போடுற மாதிரி எங்கள்கிட்ட காசு வரும்போது நானும் உங்களுக்கு பங்குதாரராக போடுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அருணிடத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்வது வழக்கம், தம்பி என்ன படம் போயிட்டுருக்கு என்ன படம் பண்ணுறீங்க. நான் இதுவரைக்கும் பல தடவை சொல்லியிருக்கிறேன், தம்பி இலக்கியம் சோறு போடாது, இதெல்லாம் செய்யுங்க முழு நேர வேலையாக வச்சுக்காதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், நான்லாம் வந்து ஊரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி ஃபைனான்ஸில் கடன் வாங்கி கந்து வட்டி கடன் வாங்கி நடத்தி முடிச்சுட்டு ஊர் விட்டு தலைமறைவாக இருப்பதற்காக தான் சென்னைக்கு ஓடி வந்தவன். கார்த்திக்கு அருணுக்கு கார்த்தி மாதிரி என் கூட என் நண்பன் ஒருத்தர் இருந்தான் செல்வபாரதினு. பின்னாடி வந்தவர் நினைத்தேன் வந்தாய் பிரியமான விளைவாசிகரா போன்ற படங்களின் இயக்குனர் ஆனார். எனக்கு ஒரு ராசி இருக்குது, என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் பெரிய மனுஷர் ஆயிடுவாங்க, நான் காதலிக்கிற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும். அந்த மாதிரி நாங்கள் நடத்தி நாங்கள் அப்போ வந்து ஒரு இலக்கிய தேடல் இருக்கும். எங்கள் ஊர் ஒரு இலக்கிய மறைவு பிரதேசம், அங்கே இப்போ இல்லை அப்போ இருந்தே வந்து எங்கள் ஊரில் வந்து நீ எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்க எவ்வளோ காசு வர்ற வேலையை செய்கிறாய் என்பது தான் அளவுகோல். அப்போ நாங்கள் அதுக்குள்ள ஒரு கவிதை எழுதிட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு கவிதை புத்தகம் திருத்தி எழுதிய தீர்ப்புகள். அதை பார்த்தபோது அந்த கவிதையினுடைய எளிமையும் அந்த கவிதையினுடைய வேகமும் எங்களை வந்து ரொம்ப ஒரு எழுச்சி கொள்ள வைத்தன. அப்போ நாங்கள் முடிவு பண்ண ஒரு இலக்கிய அமைப்புக்கு நாங்கள் என்ன தேடிட்டு இருந்தோம்னா பாரதி கலாமன்றம் வழக்கும்போல் கம்பன் கலைக்கழகம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்துட்டு எவனை பார்த்தாலும் செத்த பிறகு அவனுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன, ஒரு கவிஞனை ஏன் வாழும்போது கொண்டாடக்கூடாது என்பதற்காக நாங்கள் கவிஞர் வைரமுத்து கவிசுவாச கழகம் என்கிற அமைப்பை தொடங்கினோம். அப்போ வந்து முதல் மரியாதைலாம் வரல, அவர் கவிஞராக தான் இருந்தார். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது சுவர் எழுதும் போதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பார்ப்பார், வைரமுத்து சுவிசேஷ கழகமா இது இது என்னங்க புது அமைப்பாக இருக்குது இயேசு அப்படியெல்லாம் தாண்டி வந்தோம். அப்போ ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நண்பர்களே, அப்போது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்து உடல்நிலை சரியில்லாமல் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பேச முடியாமல் திரும்பி வந்திருக்கிறார், வந்து பதவியில் இருக்கிறார், அவரால் வாய் பேச முடியாது. அப்போ நாங்கள் ஒரு கவியரங்கம் தலைப்பில்லா கவியரங்கம் நடத்துகிறோம், ஒரு பெரிய அளவில் வைரமுத்துலாம் வராரு. அதில் தலைமை தாங்குவதற்காக கு செல்வம்னு தொடர் பாமரனுக்கு தெரிஞ்சிருக்கு, கோவை வானொலி நிலைய இயக்குனர் செல்வத்தை கூப்பிட்ருக்கோம், எதுக்குன்னா இந்த கவிதை கவியரங்கத்தை வானொலியில் ஒளிபரப்புவாங்க அப்படின்னு. அப்போ அவர் கடைசி நேரத்தில் அவரால் வர முடியல, அப்போ எங்களுக்கெல்லாம் தங்க வைத்து உணவளித்து வெளியிலிருந்து வரவங்களையெல்லாம் அப்படி போஷிக்கிற ஒருத்தரை சின்னப்பன் கேஎம்சி சின்னப்பன் ஒரு முதலாளி, அவங்கள வந்து நீங்கள் தலைவராக உட்காந்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நானா, நான் தலைவரா எனக்கு பேச தெரியாதுப்பா அப்படின்னாரு. எங்களுடைய துரதிர்ஷ்டம், ஆனால் நான் அறிவு மாதிரி அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். கேஎம்சி சின்னப்பன் அவர்களை நாங்கள் மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். அப்போல்லாம் என்னென்னா நாங்கள் கூட்டம் எப்படி நடத்துவோன்னா, எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உண்டு. அங்கே வந்து அவங்க விளம்பரம் போடுவோம், அந்த அழைப்புதலில் விளம்பரம் போட்டு அந்த தலைவர் படம் போட்டால் ஒரு 200-300 ரூபா கடைசியில் அப்போ தரமாட்டாங்க, எல்லாம் விழா முடிஞ்ச பிறகு தருவாங்க, அதை வச்சு தான் நீங்கள் ஒரு வாரம் கடனில் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு பேச வராத என்னவரை தலைவராக உட்கார வச்சிட்டோம், ஆனால் நான் அறிவுமதி பேசுகிறாரு உயர்திரு நண்பர்களே. அப்போ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேச வராத பேச முடியாத எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அறிவுமதி பேசுகிறாரு உயர்திரு கேஎம்சி சின்னப்பன் அவர்களை தலைவராக இருக்க சொன்னபோது நானா தலைவரா எனக்கு பேச வராதே என்றார், நானா தலைவரா எனக்கு பேச வராதே என்றார். இந்த கவிஞர்களுக்கு ஒரு நோய் என்னென்னா எதை 4 தடவை சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு எதை 4 தடவை சொன்னால் தான் புரியும். அப்படி பேசி முடிச்சுட்டு போனார், நானா தலைவரா எனக்கு பேச வராதே என்றார், பேச வராதா பேச வராதா பேச வராதா
அப்படியானால் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொன்னார். பழத்தை கைதட்டல அவர் போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த 13,000 ரூபா கடனை நாங்கள் அடைக்க முடியாமல் அதிமுக தலைவர்கள் எல்லா சொசைட்டிலையும் தரமாட்டேன்ட்டாங்க காசை. நீங்கள் கூட்டம் போட்டு எங்கள் தலைவரை திட்டு வைக்க நாங்கள் காசு தரணுமான்னு. அதுக்கு பிறகு எப்படியோ இன்னும் ஊருக்கு போனால் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகும் அந்த கடன் கொடுத்தவனை பார்த்தா நமக்கு லேசாக உதறல் எடுக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நண்பர்களே, ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அழியாத சொத்து இருந்தால் அரிசி எடுத்து கடன் போடு, அரிசி எடுத்து கடன் போட்டு வசூல் பண்ணுவாங்க. அழியாத சொத்து இருந்தால் அரிசி எடுத்து கடன் போடு, அதுக்கும் அழியலைன்னா ஆட்டை அடித்து கூறு போடும்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கடனை வசூல் பண்ணவும் முடியாது, திருப்பி நீங்கள் வந்து கடனை கட்டவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இலக்கியம் கூட்டம் நடத்தினாலே நீங்கள் கடனாளியாக தெருவில் நிற்கணும். இவங்க அதுவும் பத்தாதுன்னு பத்திரிகை வர நடத்திட்டு இருக்காங்க நண்பர்கள். அவருடைய துடித்தலை நான் பாராட்டுகிறேன். நண்பர்களே, நான் வந்து இந்த மாதிரி இலக்கியவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய இரண்டு பேரை அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்று மரியாதைக்குரிய ஐயா தீகாசி அவர்கள். அவர் காலத்தில்தான், அவர் தாமரை இதழினுடைய ஆசிரியராக இருந்தபோதுதான், பிரபஞ்சன் உள்ளிட்ட, இன்குலாப் உள்ளிட்ட, அக்னிபுத்திரன் உள்ளிட்ட அத்தனை எழுத்தாளர்களை, சிறுகதையாளர்களை, கவிஞர்களை தேடி தேடி கண்டுபிடித்து உருவாக்கினார். அதற்கு பிறகு நான் அறிந்தது, நான் பார்த்தது, நான் பழகியது என் நண்பன் கண்ணன், ஆனந்தவிடனுடைய ஆசிரியராக இருந்த ராக்கண்ணன். கண்ணன் உருவாக்கிய எழுத்தாளர்கள் 1000 பேருக்கு மேல் இருக்கும். அவன் காதல் படிக்கட்டுகள் எழுதும்போது அத்தனை எழுத்துக்களும் கட்டுரைகளும் பாராட்டுகளை பெற்றன. நண்பர்களே, அது கலைஞர் அவர்களை தவிர, இன்னும் ஓரிருவரை தவிர மற்றதெல்லாம் கண்ணன் எழுதியது என்கிற ரகசியம் எனக்கும் பாஸ்கர் சக்தி உள்ளிட்ட சில பேருக்கு மட்டும் தெரியும். ஏனென்றால் அப்போது எனக்கு டி நகரனுடைய இந்த ஆற்காடு தெருவில் இருந்த என் அறையில் தான் எல்லாம் கூடுவோம். அங்கே தான் பல பெயரிலான கட்டுரைகள் அங்கே தான் எழுதப்பட்டன. எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த கண்ணன் இதுவரைக்கும் அவன் பெயரில் ஒரு கவிதையையோ ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ எழுதியதே இல்லை. தான் எழுதாமல் எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம், மேன்மையான சேவை. அதை நண்பர் அருணும் தம்பி கார்த்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். நான் இந்த அவையில் வாசகசாலையை பாராட்டுவது என்பதோ, அதை பற்றி சொல்வது என்பதோ, கொள்ளந்தெருவிலே ஊசி விற்பதைப் போல, ஆயர்பாடிகளை தயிர் விற்பதைப் போல, நீங்கள் எல்லோரும் அதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நண்பர்களை, சற்று நேரத்துக்கு முன்னர் நண்பர் தோழர் ஆர்டி முத்து அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற இரண்டு இடதுசாரி அமைப்புகள் மட்டும்தான் தமிழக இலக்கிய வரலாற்றிலே தேடி தேடி இலக்கியவாதிகளை கொண்டு வந்து உருவாக்கினார்கள். அத்தனை அரசியல் பின்புலங்கள் இருந்தும் நாங்கள் உருவாக்கிய எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளை விடவும் இந்த வாசகசாலை தம்பிகள் உருவாக்கியிருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை வாழ்த்து சொன்னாலும் தகும். இங்கு நான் பார்க்கிற போது புதிதாக பெண் எழுத்தாளர்கள், பொதுவாக எனக்கு இந்த பெண் எழுத்தாளர் ஆண் எழுத்தாளர்கள் என்பதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் பெண் எழுத்தாளர் ஆண் எழுத்தாளர் என்று சொல்லி அப்புறம் செட்டியார் எழுத்தாளர் கோனார் எழுத்தாளரில் வந்து அது முடியும். நான் சொல்ல வருவது, நேரடி இலக்கியத்தோடோ இலக்கிய அமைப்புகளோடோ தொடர்பில்லாதவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்து எழுத வைத்து அவர்களுக்கு புத்தகம் போட்டு அவர்களை மேடையேற்றி இன்றைக்கு அவர்களை பேச வைத்து இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கும் காண கிடைக்காதது. 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன், போதும். நான் இந்த 8 ஆண்டு, 9 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 25 ஆண்டு இன்னும் பல ஆண்டுகளை கடந்து பல எழுத்தாளர் கூட்டங்களை இது சொல்லுவாங்க. நான் இப்போது சொல்ல நினைப்பது, நான் சின்ன திரையில் இருக்கிறேன்னு, எந்த சேனலில் போனாலும் எந்த தொலைக்காட்சி தொடர்களில் போனாலும் யாராவது ஒருவர் ஒரு எழுத்தாளர் வாசகசாலையிலிருந்து பார்த்த வாசகசாலை மூலமாக வளர்ந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். திரைப்படத்திலே உதவி இயக்குநர்களாக இருக்கிறார்கள். யாராவது ஒரு வாசகசாலை, ஒரு காலத்தில் பாரதி ராஜா அவர்களுடைய உதவியாளர்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு எல்லா படங்களிலும் இருந்து கொண்டிருப்பார்கள். அடுத்தது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்தார்கள். பெரிய மேல்மட்டங்களில் போனால் பூனா திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இருப்பார்கள். அதுபோல இப்போது திரையெங்கும் வாசகசாலை நண்பர்களும் தம்பிகளும் தங்கைகளும் நிறைந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி ஒரே ஒரு வாழ்த்தை கூடுதலாக சொல்கிறேன். அடுத்த 9வது வாசகசாலை ஆண்டு விழாவிற்குள்
தம்பி அருணுக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும், அவர் இயக்குநராக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.